வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் நீ பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஒரு லோன் ஆப் தான் நீங்கள் வீடியோ நம்ம பார்க்குறோம். அந்த லோன் ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா ருப்பியா பஸ் குயிக் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ருப்பியா பஸ் குயிக் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த லோன் ஆப் வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் லோன் அப்ளை பண்ணலாம், வேலைக்கு போகிறவங்களும் லோன் அப்ளை பண்ணலாம், அன்எம்ப்ளாயும் லோன் அப்ளை பண்ணலாம். இந்த ஆப்பில் நான் லைவாக லோன் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன், இதை வந்து நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் நீங்கள் எதாவது நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் பேர்கிட்ட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3+ இருக்குது, ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.3 இருக்குது. நான் இந்த ரிவ்யூஸ் எல்லாமே படித்து பார்த்தேன், எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா தான் சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக லோன் தராங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமில் பே பண்ணல அப்படின்னா டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இஷ்யூ வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஆப்பை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. எவ்வளோ அமௌண்ட் தராங்க, எவ்வளோ டைம் டியூரேஷன் தராங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். எல்லா ஆன்லைன் ஆப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் தான், பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அதிகம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஆன்லைன் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பேமெண்ட்டுமே வந்து பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு. எப்படின்னா லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் தரேன் அப்படின்ற ஆப் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நிறைய ஃபேக்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாவிலேருந்து 50,000 வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்வளோ டைம் தரான்னு வந்து பார்த்திங்கன்னா 91 டேஸ்லேருந்து 360 டேஸ் டைம் தராங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 32% கிட்ட இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. சர்வீஸ் ஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா 12% கிட்ட போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 ரூபா எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணுறப்ப 10,500 ரூபா 11,000 ரூபா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரும். நீ அதுக்கு வந்து எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து வேரி ஆகும். இவங்க என்ன எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் மெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும், பேன் கார்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் சேலரி ஸ்லிப் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா லோன் ஆப் மாதிரி தான் பேப்பர்லெஸ் லோன் தான், உங்கள் ஆதார் கார்டு ஃபோட்டோ பேன் கார்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுவீங்க. இந்த ஆப் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பில் எதனா இஷ்யூ இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து இந்த ஆப்பில் லோன் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட் இன்க்ரீஸ் ஆகலை, வேறு எதனா இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. எல்லா ஆப்புமே ஒரே மாதிரி தான், நீங்கள் லோன் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து உங்கள் டாக்குமெண்ட் வச்சு தான் நீங்கள் கொடுப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா உங்கள் மொபைல் கான்டாக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்பாங்க. இப்போ இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அலோ ஆப்ஷன்லாம் கொடுக்கும், அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நம்ம படிக்கிறதே இல்லை, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லோன் எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் கான்டாக்ட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கால் அட்டன் பண்ணல, லோனு டைம் முடிஞ்சு அப்படின்னா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் லோன் கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து நான் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இந்த அலோ ஆப்ஷன் கேட்குது பார்த்திங்களா, இப்போ தான் மொபைல் கான்டாக்ட் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி நீங்கள் லோன் கட்டலை அப்படின்னா தான் கால் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. டைமுக்கு ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் டைமுக்கு எடுத்தால் டைமுக்கு பே பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் மொபைல் நம்பரை கொடுத்து தான் நான் வந்து லாகின் பண்ணுறேன். என் மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஐடி வெரிஃபிகேஷன்லாம் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 4 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க, கேஒய்சி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி, பேசிக் இன்ஃபர்மேஷன், ஒர்க் இன்ஃபர்மேஷன், காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இந்த 4 இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. கேஒய்சியில் நேமு, ஆதார் நம்பரு, பின்கோடு, நீங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணோன்னே இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், பேன் கார்டு கொடுக்குறப்பே பேன் நம்பர் எல்லாமே எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் வந்து மேரிடா, என்ன ரிலீஜியன், அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க்கு ரிலேட்டட், இதை இந்த மாதிரி ஒரு 10 ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதை வந்து நான் பெருசாக சொல்லத்தாலும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் கேட்கும், எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, இப்போ நீங்கள் வந்து ஸ்டாஃபாக இருக்கீங்களா, இல்லை என்ன கேட்டகிரியில் இருக்கீங்க, எவ்வளோ மந்த்லி எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறீங்களா, அதில் எத்தனை வருஷமாக அந்த இடத்துல இருக்கீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் வந்து லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட லோன் கட்டலை அப்படின்னா ஒரு 4 பேர் நம்பர் கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லோன் பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணி லோன் கலெக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பே உங்களுக்கு லோன் எலிஜிபிள் எவ்வளோன்றது வந்துடும். இந்த ஆப்பில் 8,000 எனக்கு கிடச்சிருக்குன்னு போட்டுக்கேன், ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் 8,000 கிளிக் பண்ணி பார்த்தேன், எனக்கு வரல. இல்லைன்னா 2,000 வந்து எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்துச்சு. இந்த 2,000 நான் வந்து கிளிக் பண்ண அப்புறம் எனக்கு பெருசாலாம் டைமில் 7 டேஸ்லேயே வந்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. இதில் வந்து என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறீங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிசனல் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து எடுத்தேன். நீங்கள் வந்து
இந்த ஆப்பில் லோன் அப்ளை பண்ணுறீங்க, ஏற்கனவே நிறைய ஆப்பில் எடுத்து பே பண்ணல, இந்த மாதிரி எதனா இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடைக்காது. சப்போஸ் இந்த ஆப்பில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து எவ்வளோ நாள் கழிச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் சொல்லுவாங்க. ஒன் மந்த்ஸ் கழிச்சு அப்ளை பண்ணுங்கள், இல்லை 2 மந்த்ஸ் கழிச்சு அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து யூசர் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க, எங்களால் வெரிஃபை பண்ண முடியல, இந்த மாதிரி எதனா இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணியே பார்க்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும், மேக்ஸிமம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வரும் லோன் கிடச்சிருச்சா இல்லையான்றது. அதுக்கப்புறம் 1 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் கழிச்சு அவங்களே இன்டிமேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீ அப்ளை பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் லோன் எடுத்து முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகம் தான், டைமுக்கு பே பண்ணல அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் லோன் ஆப்ஸ் எல்லாமே வந்து டைம் டியூரேஷன் வந்து அதிகமாக தரதில்ல, ரொம்ப ஷார்ட் டைமில். இப்போ எப்படின்னா ஒரு 50,000 இருக்குன்னா அதை வந்து பிரித்து கொடுத்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பேங்க்கில் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதனா டாக்குமெண்ட் வச்சு தராங்க, அதிக அமௌண்ட் தராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டாக்குமெண்ட் எதுவுமே இல்லைன்றதால இவங்க வந்து எப்படினாலும் லோன் கலெக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் லோன் பே பண்ணல அப்படின்னா உங்கள் சிவிலில் வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க. சிவில் அப்டேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் ஃபியூச்சர் லோன்ஸ், இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நிறைய எடுத்துறீங்க, மேபி ஃபியூச்சரில் ஏதோ ஒரு லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து இது பிரச்சனை ஆகும், இந்த லோனை கிளியர் பண்ணால் தான் அந்த லோன் வந்து எடுக்கிற மாதிரி வரும். அதனால தான் வந்து சொல்கிறேன், நீங்கள் ஆன்லைன் லோன் எடுக்கிறப்ப எடுத்துகிட்டு அதை வந்து பே பண்ணிவிடுங்க, பே பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்கும், அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை லோன் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது. அதனால் நீங்கள் ஆன்லைனில் லோன் எடுத்து ஏமாத்திடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆன்லைனில் எடுக்கிறப்ப இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, நிறைய பேர் வந்து தெரியாமல் எடுத்துறாங்க, இந்த மாதிரி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நான் தெரிஞ்சிருந்தால் எடுத்துருக்கவே மாட்டேன் அந்த மாதிரி சொல்கிறவங்களும் எவ்வளோ இருக்கேன். அதனால தான் நான் இந்த ஆப்பை சொல்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் சொல்லிடுறேன், டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். இதில் நான் லைவாக நானுமே எடுக்கிறேன், எடுத்து என்னோடய இது வந்து சப்மிட் பண்ணிடுறேன். நிறைய லோன் ஆப்ஸ்லேயே வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய லோன் ஆப்ஸ் வரும், அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைவாக அப்ளை பண்ணி என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப்லாம் காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களால் இந்த அமௌண்ட் வந்து பே பண்ண முடியுமா, இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு பே பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே காமிக்கும், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இவ்வளோ நாளில் தான் கட்டணும் அப்படின்றத காமிக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களால் கரெக்டாக கட்ட முடியும்னா மட்டும் எடுங்க, முடியாது நினச்சிங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணுறேங்க. இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய லோன் ஆப்ஸ் போட்டுட்ருக்கோம், இந்த லோன் ஆப்ஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா கூட மேபி நான் போகிற வேறு ஏதோ ஒரு லோன் ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாருனா அந்த மாதிரி ஆன்லைனில் லோன் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.